ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ தமிழ் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருட்டு நாயங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் வந்துட்டு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஆனால் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி விளையாடுறாங்கன்னு நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன். இந்த பொண்ணு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டனா. ஸோ எந்த சைடு எனிமி போகிறான்ற அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் பார்த்திங்கன்னா, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்கீங்க இல்லையா, ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்க பசங்க பார்த்திங்கன்னா, ஸோ வின்சோன்ஸோ பிஎன்எல் பிடிகோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரும் யூஸ் பண்ணுறாரு, ஆனால் டபுள்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியலை. ஆனால் பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட்டாக அடித்து போட்டுட்ருக்காங்க. நம்ம நாளாக வீடியோ மட்டும்தான் அவர் இதை பார்க்குறேன் உண்மையை சொல்லப்போனால். ஸோ வின்சோன்ஸோ பிஎன்எல் இதெல்லாம் வீடியோ மட்டும்தான் பார்ப்பேன், ஆனால் ஒரு பிளேயர்னா அவனெலாம் ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவெல்லாம் சரியான ஸ்கிரிப்ட் யூஸர், எப்படா நீங்கள் சொல்கிறன்னு பார்த்தா. ஸோ அவரோட இது வின்சோன்ஸோ வந்துட்டு வீடியோ போட்டதில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ சென்ட்ரலில் வந்துட்டு டிஸ்பிளேல வெளியில் வந்து போகும் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து, ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ட்ராக் மேலே ஒரே ஒரு டிக்க கொஞ்சம் ட்ராக் மேலே தூக்குற மாதிரி போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிடுது அந்த கர்சர் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஹைட் ஆயிடுது. ஸோ அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன் ட்ராக் ஓகேவா. இங்கே வந்துட்டு எந்த இது அடித்தாங்களவே தலைக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இதில் என்னடா அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தமிழ் கம்யூனிட்டி நிறையா திருட்டுனவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹேக் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, அதுவும் பிசி பிளேயர் மட்டும்தான் சொல்லப்போனால். ஸோ ஜிக்ஸாக் மூமெண்ட் அப்படின்ட்டு இந்த மொபைல் பிளேயர் இருக்காங்க இல்லையா, ஸோ ஜிக்ஸாக்னு சொல்லிக்கிட்டு விளையாடுற பசங்களை எவனையுமா நான் பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் யூஸர் மட்டும்தான் அந்த ஜிக்ஸாக்குன்னு விளையாட முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிசி பிளேயர் இருக்கட்டும், ஸோ எத்தனை பிசி பிளேயர் நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஜிக்ஸாக் மட்டும் விளையாண்டதே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டில் எப்படா வந்துட்டு நீ ஸ்கிரிப்ட் யூஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தா, நானும் வந்துட்டு அந்த மாதிரி விளையாடிருக்கேன் நண்பா. ஸோ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி விளையாடிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எனிமி பேக் சைடில் இருக்கும் போது நம்ம கரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ எய்ம்னு ஒரு வந்துட்டு பட்டன் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கிட்டோமா ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட வந்துட்டு புல்லட் வந்துட்டு போய்க்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட தலைக்கே போகிற மாதிரி போகும், அதனால் அதுதான் ஜிக்ஸாக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில திட்டம் இங்கே வந்துட்டு விளையாடி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த 18 இது கீழே இருக்க பசங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ பாருங்க வேணான்னு சொல்கிறேன், அவன் ஒரு பிளேயர் அப்படி இப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் இன்னும் சில பிசி பிளேயர் பார்த்திங்கன்னா நல்லா 4 பேர் தடிகளும் வந்துட்டு கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறேன், 6 பேர் அடிக்கிறதும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறேன், 3 பேர் ஒன் டாப்லேயே அடிக்கிறதும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க பக்கத்தில் நின்று அவங்க வந்துட்டு 1v4 1v6 விளையாடி ஹேண்ட் கேம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ எவனாவது வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு வச்சு செஞ்சிருவோம் ஓகேவா. ஸோ வந்துட்டு நிறையா வந்துட்டு பிசி பிளேயர் வந்துட்டு சரியான சில்லறத்தனமாக வந்துட்டு ஹே ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன குழந்தைங்களாம் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாருங்கள் அப்படின்னு பாருங்கள் வேணான்னு சொல்லவே மாட்டேன், ஆனால் அவனை ஒரு பிளேயர்னு மட்டும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நிறையா வந்துட்டு பார்த்துருக்கேன் எந்தெந்த பிளேயர் எப்படி விளாட்றாங்க, ஸோ அப்படின்னு, ஸோ யார் யார் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் யாரையும் வந்துட்டு நான் சொல்ல விரும்பலை ஓகேவா. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறேன், ஸோ வந்து அதாவது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் யூஸர் யாராருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்கும் ஓகேவா. கொஞ்சம் பேர் தான் இந்த ஸ்கிரிப்ட் யூஸர்லாம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இவங்களாம் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு சில பேர் தான் இருக்கும். 100% பார்த்திங்கன்னா ஒரு 20% கூட இல்லை, உண்மையை சொல்ல போனால் ஒரு 10% தான் இருக்கும், மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏமாந்து பார்த்துட்டுருக்கீங்க உண்மையை சொல்ல போனால். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ ரெட் பாயிண்ட் போகும், ஸோ ரெட் பாயிண்ட் ஃபுல் ரெட்டில் அடிப்பான் பாருங்கள், ஃபுல் ரெட்டா ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வில்லுன்னு பாருங்கள். ஸோ அதாவது பிசி பிளேயர் இந்த மாதிரி தான் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா பாடி டேமேஜ்லேயே விழுந்துருங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கிரிப்ட் ஓகேவா. ஸோ பாடி டேமேஜிலும் ஸோ ஒரு தலைக்கு ஆட்டோமேட்டிக்காக புல்லட் பாயிண்ட் போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஓகேவா. நான் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், 2v2 போயிருந்தேன் நான் கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ எதில் இருந்தேன்னா மாஸ்டர் தாண்டி இருந்தேன் அப்போ வந்துட்டு இந்த மேட்ச் விளையாடிருந்தேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் நிறையா வந்துட்டு இந்த பிசி பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் பண்ணி அடித்தோம், ஸ்கோப் பண்ணி அடிச்சுட்டு ஒன் டாப் பண்ணிட்டு போவாங்க இல்லையா. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா 4WY444. ஸோ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மயிரும் கிடையாது. ஸோ 4WY444லாம் சரியான ஸ்கிரிப்ட் யூஸர். ஸோ அண்டு மேக்ரோ. ஸோ பார்த்திங்கன்னா ட்ராக் ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக எந்த மயிரானாலையும் யூஎம்பியில் பார்த்தீங்கன்னா 4WY444. ஸோ ஒவ்வொரு புல்லட்டுக்கு பார்த்திங்கன்னா
ஒவ்வொருத்தரும் டவுன் பண்ணுவாங்க. ஸோ 134 145 இந்த மாதிரி, ஸோ ரெண்டு ரெண்டு புல்லட்லேயே பார்த்திங்கன்னா டவுன் ஆயிடுவாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த மாதிரி எந்த மயரானாலையும் விளையாடவும் முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் அண்டு மேக்ரோ அண்டு பார்த்திங்கன்னா ஹேக், ஸோ இது மூணு இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணவே முடியும். ஸோ வந்துட்டு ஒயிட் ட்ரிபிள் போகிற அப்படி அடிக்கிறவர் இப்படி இருக்கணும் ஒரு மயிரும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிசியாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் ஹேக் இல்லாமல் அவெல்லாம் ஒரு மயிலுமே கொடுக்க முடியாது அவனால். ஓகே நம்ம, ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா ஹேக் யூஸ் பண்ணியிருக்கான் ஆனால் பார்த்திங்கன்னா அடிக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா ரிப்பன் அவ்வளோக்கு உள்ளாது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் யூசர்ன்ற ஒரே காரணத்தினால பார்த்திங்கன்னா வந்துட்டு பாடி டேமேஜ்லேயே விழுவுற மாதிரி இருக்கும். ஸோ தலைக்கு விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் தமிழ் கம்யூனிட்டியில் இப்போ அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட். ஓகேவா, நான் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு இதை இது கோர்த்து விட்றாங்க. ஓகே நண்பா, இந்த இடத்துல வீடியோ எண்டாயிரும். ஸோ வந்துட்டு ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வீடியோன்றது கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே நண்பா, லவ் யூ கேஸ், பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ கேஸ், பபாய். ஸோ அப்புறமேலே இந்த ஸ்கிரிப்ட் யூசர் யாராருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஸோ கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இவரெலாம் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே நண்பா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம டவுன் ஆயிடுவார். ஸோ ஓகே நண்பா, லவ் யூ கைஸ், பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ், பபாய்.